அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ள திமுக மீது அவ்வப்போது விமர்சனம் வைத்து வருகிறது ஆனால் இதற்கு நேர்மாறாக பாமக தலைவர் ஜி கே மணி திமுகவுடன் இணக்கம் காட்டி வருவது அதிமுகவில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம் அவர் தெரிவித்ததாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபத்தி மூன்று தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளால் கடும் அப்செட்டான தேமுதிக அவர்களால்தான் கூட்டணியை விட்டு வெளியேறினர் அதே போல வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் உள் இடஒதுக்கீடு கொடுத்ததன் காரணமாக தென் மாவட்டங்களில் அதிமுகவிற்கு பெரிய அளவில் வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கவில்லை அவ்வளவு இயங்க சி வி சண்முகம் எம் சி சம்பத் கே சி வீரமணி உட்பட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட வட மாவட்டங்களில் பாமக ஆதரவுடன் வெற்றி பெற முடியலையே ஆனா இதெல்லாம் தெரியாத அன்புமணி ராமதாஸ் நாங்க இல்லைனா அதிமுக இருபது தொகுதிகளில் கூட வெற்றி பெற்றிருக்காதுன்னு வாய்க்கூசாம சொல்றாரு திமுக ஆட்சி அமைந்த இந்த ஐம்பது நாட்களில் பாமக தலைவரும் பெண்ணாகரம் எம்எல்ஏவுமான ஜி கே மணி தமிழக முதல்வர் ஸ்டாலினை மூன்று முறை சந்தித்திருக்கிறார் ஏன் இவர்கள் அடிக்கடி சந்திக்கின்றனர் என்ற சந்தேகம் அதிமுகவிற்கு லைட்டாக துளிவிட்டிருக்கிறது பொதுவெளியில் திமுகவிற்கு கண்டன அறிக்கை வெளியிடும் ராமதாஸ் ஜி கே மணி மூலம் கூட்டணி தூது அனுப்புகிறார் என்று எண்ணம் தோன்றுகிறது ஏனென்றால் வன்னியர் அறக்கட்டளை சொத்துக்கள் அரசு வசம் போய்விடக்கூடாது என்பதுதான் ராமதாஸின் முக்கிய குறிக்கோள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக அரசால் வன்னியர் பொது நலவாரியம் அமைப்பதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கும் பதினெட்டு மாவட்டங்களில் வன்னியர்கள் பெயரில் உள்ள டிரஸ்டுகளை தமிழக அரசு பட்டியலிட்டது அதில் ராமதாஸின் பெயரில் இருக்கும் வன்னியர் அறக்கட்டளை இடம்பெறவில்லை ஆனால் இப்போது திமுக ஆட்சிக்கு வந்து இருப்பதால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் வன்னியர் கல்வி அறக்கட்டளையை கைப்பற்ற சட்டரீதியான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன எனவே இதனால் பாமக தரப்பில் அச்சம் எழுந்துள்ளது வன்னியர் அறக்கட்டளை அரசின் வசம் போகாமல் தடுப்பதற்காகத்தான் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படி டாக்டர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று மாற்றி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை சொத்துக்களை காப்பாற்றிக் கொண்டார் ஆனால் தற்போது ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை சொத்துக்களை புதிதாக அமைந்துள்ள திமுக அரசு கையகப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகவே ஜி கே மணிமூலம் இணக்கமான போக்கை கடைபிடித்து வருகிறார் என அவர் குற்றம் சாட்டினார் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து இரு தேர்தல்களாக ஒரே கூட்டணியில் பாமக இருந்து வருகிறது ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவையே விமர்சித்து வருகிறது பாமக சமீபத்திய பாமகவின் போக்குகள் கடும் சந்தேகத்தை அதிமுகவிற்கு எழுப்பியுள்ளது அதன் காரணமாகவே இப்படிப்பட்ட சச்சரவுகள் அந்த கூட்டணியில் எழுகிறது என்னதான் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போமே